ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்னைக்கு கேழ்வரகு மாவு வச்சு மூணு விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. முதல்ல ராகி இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வானல்ல 2 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வறுத்துக்கலாம், ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்க, மாவு நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அதே வானலில் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா வறுத்தாச்சுங்க. வறுத்த ராகி மாவை 3 கப்பில் பிரித்து வச்சுக்கிறேங்க. அதில் 1 கப் ராகி மாவில் இந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு 3 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து கொரக்கொரன்னு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது வானலில் பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லம் 1/2 கப் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சியாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ அதே வானலில் வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேங்க. பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்களையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற ராகி மாவை 1/2 கப் இதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மாவு நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிட்டோங்க. அதுக்குள்ளே இந்த தட்டில் துணி போட்டு நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சிடலாங்க. நான் 1/2 கப் ராகி மாவு எடுத்தேங்க. அதில் எனக்கு 10 கொழுக்கட்டை வந்திருக்கேங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கும்போது கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இது கொஞ்சம் ஆறட்டும்னு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. ராகி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அடுத்து நம்ம ராகி கார கொழுக்கட்டை செய்யலாங்க. அதுக்கு ஒரு வானலில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறியாச்சு. இது கூடவே பொடியாக நறுக்கினா காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேங்க. பொடியாக நறுக்கினா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே நான் 1/2 கப் அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கீழே இறக்கி வச்சிடலாங்க. கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
இப்போ மாவு நல்லா சூடாக இருக்குங்க. அதனால் நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும்னு சொல்லிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது மாவு ஓரளவுக்கு தாங்க சூடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சூட்லேயே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சியாச்சுங்க. இப்போ கொழுக்கட்டையே பிடிச்சி இந்த தட்டில் வச்சிடலாங்க. கொஞ்சம் பிடி கொழுக்கட்டையாகவும் கொஞ்சம் உருண்டைங்களாகவும் நம்ம பிடிச்சு வச்சிடலாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டைங்களாகவும் கொழுக்கட்டையாகவும் பிடிச்சு வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா பிடிச்சு எடுத்து இருந்தாச்சு. இப்போ இட்லி குண்டால தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோங்க. நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிருக்கேங்க, அதனால் எல்லா கொழுக்கட்டையும் நான் அப்படியே அடுக்கி வச்சிடுறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சிங்க. அடுத்து பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கலாங்க. இதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் பொடி பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்து மிக்ஸி ஜாரில் 1 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கிளையோடு இதை சேர்த்துக்கலாங்க. இப்போது இது கூடயே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலையும் வெள்ளமும் நல்லா சேர்ந்து வரா மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1 கப் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க. எனக்கு 1/4 கப் தண்ணி சரியாக இருந்ததுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும்னு மூடி போட்டு நான் வச்சிடுறேங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போது கவரில் நான் எண்ணெய் தடவிக்கிறேங்க. இப்போ உருண்டையாக பிடிச்சி நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் பூரணம் சேர்த்துக்கலாங்க. அப்படியே நான் அந்த கவரோடையே அப்படியே மடித்து நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். ஓரெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க.
இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேங்க. மூடி போட்டு வேகட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டோங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து மோதகமாக செஞ்சுக்கலாம். அதே மாவில் இதே மாதிரி ரவுண்டாக தட்டி நம்ம வேர்க்கடலை பூரணத்தை உருண்டையாக பிடிச்சி நடுவில் வச்சுட்டு இது மாதிரி பிடிச்சிக்கலாங்க. பூரண கொழுக்கட்டையில் மோதகமாக இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையிலும் செஞ்சுக்கலாங்க. இப்போது இட்லி குண்டானில் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். இப்போது மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பூரண கொழுக்கட்டை மோதகமும் ரெடி ஆயிடுச்சிங்க. இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளே பூரணமும் நல்லா இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த மோதகத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.